தஞ்சாவூர் டேட்டாபேஸ் யூடியூப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் டாக்டர் மணிமலர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐவிஎஃப் அல்லது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் முறையை பற்றி, மக்களுக்கு இருக்கக்கூடிய சில தவறான கருத்துக்கள் பற்றியும் அதோட விளக்கங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஐவிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து நம்ம பழைய வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண்ணின் கரு முட்டைகளோட அவங்க கணவரோட உயிரணுக்களை சேர்த்து ஆய்வகத்தில் எம்பிரியாலஜி லேபில் கருவாக உருவாக்கி, அந்த கருவை அந்த பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் செலுத்தி அதன் மூலமாக அந்த பெண்ணை கருத்தரிக்க வைக்கிற முறைக்கு தான் ஐவிஎஃப் அல்லது டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறோம். ஸோ வேர்ல்டுலே ஃபஸ்ட் ஐவிஎஃப் பேபி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் குழந்தை 1978 ஜூலை 25 அன்னைக்கு பிறந்தது. இப்போ அந்த பெண்ணிற்கு 40 வயதை கடந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே கருத்தரித்து குழந்தைகள் இருக்காங்க. சரி, இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, எங்ககிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பிறந்தா அது டிஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்தை இப்போ சொன்னேன். ஸோ ஒரு சாதாரணமாக இயற்கையாக கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு தம்பதிக்கு குறைபாடுள்ள குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு எவ்வளவு சதவீதம் அந்த வாய்ப்பு இருக்கோ அதே அளவு வாய்ப்பு இந்த ட்ரீட்மெண்ட்லேயும் இருக்குது. பட் இந்த ட்ரீட்மெண்ட் செய்கிறதுனால எல்லாமே டிஃபெக்டிவான பேபிஸ் பிறக்கும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தவறான கருத்து. அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அடுத்தது, ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படி ஒரு இடத்துக்கு வந்தாலே அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் பண்ண சொல்லிடுவோம், டெஸ்ட் டியூப் பேபி மெத்தடில் உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து போய்க்கலாம், அங்கே போனாலே பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஃபர்டிலிட்டி சென்டரில் ஒரு டெஃபினட் ப்ரோட்டோகால் வச்சுருப்போம். இப்போ ஒரு கப்புள் வராங்க அப்படின்னா வந்து அவங்கள ஃபஸ்ட்டு நாங்கள் இவால்வேட் பண்ணி யாருக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணால் அவங்க கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சப்போஸ் அவங்களுக்கு வந்து சிம்பிள் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே அவங்க கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாங்கள் முதல்ல அதை தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ எடுத்த உடனே யாருக்கும் ஐவிஎஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. சப்போஸ் சிம்பிள் ட்ரீட்மெண்ட் வந்து நிறையா முறை பண்ணியும் கன்சீவ் ஆகலை அப்படின்னா நாங்கள் வந்து கட்டாயமாக அடுத்த லெவலுக்கு போக சொல்லி சொல்லுவோம். நாங்கள் பழைய வீடியோலேயே சொல்லியிருக்கோம், ஐயுஐ அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான். அதில் வந்து என்ன மெத்தடில் பண்ணணும், எப்படி சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும், எத்தனை முறை பண்ணலாம் ஐயுஐ அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ அது மாதிரி சிஸ்டமேட்டிக்காக ஒரு 3 to 4 சைக்கிள்ஸ் ஐயுஐ செய்தும் அவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு ப்ரெக்னென்சி இல்லை அப்படிங்கும்போது கட்டாயம் அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் போக சொல்லி சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது, ஃபர்டிலிட்டி சென்டருக்கு வரணும் அப்படின்னா ஏன் ரொம்ப யோசிக்கிறாங்கன்னா, ஐவிஎஃப் இல்லை இக்ஸி மாதிரி பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நிறைய செலவாகும், மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. பட் அதே பேஷண்ட்ஸ் வந்து நிறையா டாக்டர்ஸ்கிட்ட மாறி மாறி போய் பல முறை சிம்பிள் ட்ரீட்மெண்ட் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கும் அவங்க செலவு பண்ணி தான் செஞ்சுக்கிறாங்க. இப்போ ஐயுஐ அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யணும் அப்படின்னா அதற்கு நிறைய மருந்து மாத்திரைகள், ஊசி வகைகள் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஐயுஐங்கிற ப்ரொசீஜர் பண்ணணும், ஐயுஐக்கு அப்புறமா மெடிசன்ஸ் எடுக்கணும். இது மாதிரி ஒரு சைக்கிள் அவங்க அந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கணுன்னாவே அவங்க செலவு பண்ணி தான் செய்துக்கிறாங்க. அதே மாதிரி பல முறை செய்யும்போது நிறைய செலவுகளை அவங்க செய்துட்டு தான் இருக்காங்க. பட் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு முறை ஐவிஎஃப் ஆர் இக்ஸி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணாங்கன்னா அதில் பல மடங்கு சக்ஸஸ் ரேட் அதிகம். அதே சமயம் செலவு வந்து அவங்க ஐயுஐக்கு நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்கிற அளவுக்கு ஈக்குவலாக வரும், இல்லை இன்னும் சொல்லப்போனால் அதை விட கம்மியாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஐவிஎஃப் ஆர் இக்ஸி அப்படிங்கிற பெரிய லெவல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து யங் கப்புள்ஸ்க்கு மட்டும்தான் எஃபெக்டிவாக இருக்கும், மற்றவங்களுக்குலாம் அது சரியாக வராது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இட் இஸ் ட்ரூ. யங் கப்புள்ஸ்க்கு வந்து சக்ஸஸ் ரேட் கட்டாயமாக அதிகம்தான். பட் இப்போ உள்ள அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டில் ப்ராப்பராக நம்ம ஒரு ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் அப்ராப்ரியேட்டாக கொடுக்கறது மூலமாக வயது அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு கூட கருத்தரிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஈவன் இப்போ மாதவிடாய் நிற்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்க, பெரிமெனபாசல் ஏஜில் இருக்கிறவங்கன்னு சொல்கிறோம், இல்லை மாதவிடாய் சில பேருக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே நின்றுடும், அவங்கள போஸ்ட் மெனபாசல் ஏஜில் இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட கருமுட்டை தானம் மூலமாக அவங்க கணவரோட உயிரணுக்கள் நல்லா இருந்தால் அதோடு சேர்த்து ஒரு நல்ல தரமான கருவை உருவாக்கி அந்த பெண்ணை கருத்தரிக்க வைக்க முயற்சி செய்யலாம். இல்லை கரு மாற்று கரு ஒரு நல்ல தரமான கருமுட்டை வேறு ஒரு ஆண்கிட்டேருந்து எடுக்கக்கூடிய நல்ல தரமான உயிரணுவை சேர்த்து நல்ல ஒரு குவாலிட்டியில் கருவை உருவாக்கி அதன் மூலமாக அந்த பெண்ணை கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பட் அவங்களுக்கு அதற்கு கர்ப்பப்பை அதனுடைய வாய்ப்பகுதி கர்ப்பப்பையின் உள்பகுதி எல்லாமே வந்து நார்மலாக இருக்கணும் அந்த பெண்ணுக்கு. அப்போ தான் இந்த அட்டெம்ப்ட் வந்து நம்ம செய்ய முடியும். அடுத்தது இன்னொரு தவறான கருத்து என்னென்னா, இந்த ட்ரீட்மெண்ட் செய்தாலே கட்டாயமாக சக்ஸஸ் ரேட்டு வந்து சக்ஸஸ் ஆயிரும், அதில் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி கிடையாது. இப்போ சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் செவரல் ஃபேக்டர்ஸ். அந்த கப்பலோட ஏஜ் என்ன, அவங்க எதனால அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க குழந்தை கன்சீவ் ஆகலை, அடுத்தது அவங்க திருமணமாகி எவ்வளோ வருடங்கள் ஆயிருக்கு, எவ்வளோ நாளாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, எல்லாத்துக்கும் மேலே அவங்க கரு முட்டையோட குவாலிட்டி உயிரணுவோட குவாலிட்டி இருக்குது. கரு நல்ல குவாலிட்டியில் இருந்தாலும் அதை வைக்கக்கூடிய இடம் கர்ப்பப்பையின் உள்பகுதி எண்டோமெட்ரியம் சொல்லக்கூடிய அந்த இன்னர் லேயர் ஆஃப் யூட்ரஸ் எல்லாமே நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இது ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அடுத்தது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டில் ரெட்டை குழந்தைங்க நிறையா பிறக்குது, எங்களுக்கு ட்வின்ஸ் வர மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து மல்டிபிள் ப்ரெக்னன்சி வந்து காமனாக வருங்கிறது உண்மைதான். பட் அது எதனால் வருது அப்படின்னா, வந்து நாங்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட கருக்களை அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில் செலுத்தும் போது மல்டிபிள் ப்ரெக்னன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து எங்களோட எய்ம் வந்து ஒரு சிங்கிள் ஹெல்த்தி பேபி தான். பட் வந்து ஒன்றிற்கு மேற்பட்ட கருக்களை நாங்கள் செலுத்தும் போது அதில் ஒரு கரு தங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அந்த மாதிரி செய்கிறோமே ஒழிஞ்சு அதில் ரெட்டை குழந்தை உருவாகணும் அப்படிங்கிற ஐடியாவில் செய்கிறது இல்லை. ஸோ இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து ஒரு சிங்கிள் எம்ப்ரியோ, அதாவது ஒரு நல்ல தரமான ஒரே ஒரு கருவை செலுத்துறது மூலமாக மல்டிபிள் ப்ரெக்னன்சி வர்றதை வந்து இப்போ நிறைய குறைக்க முடியும். அடுத்தது வந்து இன்னொரு தயக்கம் மக்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் கன்சீவ் ஆனால் கட்டாயமாக அது வந்து சிசேரியனில் தான் போய் முடியும், நார்மல் டெலிவரி ஆகாது அப்படின்னு முதல்லேருந்தே பயந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த பயம் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறது தேவையில்லை. ஏன்னா வந்து முதல்ல நம்ம எய்ம் வந்து அந்த பெண்ணை கன்சீவ் ஆக வைக்கணும் அப்படிங்கிறது தான். அதற்கப்புறமா வந்து அந்த டெலிவரி டைமில் வந்து எந்த மெத்தடில் வந்து டெலிவர் பண்ணால் அந்த குழந்தையும் தாயும் சேஃபாக இருப்பாங்களோ அதை வந்து அந்த டாக்டரோட டெசிஷன்ஸ்க்கு விட்டுட்டாலே அவங்க வந்து பார்த்து கரெக்டான மெத்தடில் போவாங்க. ஸோ இதுக்காக முதல்லேருந்தே பயந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க தயங்கிட்டு இருக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். அடுத்தது வந்து நிறைய பேர் எங்ககிட்ட வந்து கேட்குறது வந்து என்ன குழந்தை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்கிறவங்க கூட அதில் 3வது குழந்தைக்காக வந்து முதல் 2 பெண் குழந்தை இருக்குன்னா 3வது ஆண் குழந்தைக்காகவோ, இல்லை ஆண் குழந்தை இருக்குன்னா பெண் குழந்தைக்காகவோ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற கப்புள்ஸ்லாமும் இருக்காங்க. ஸோ அது வந்து செய்ய முடியாது. இப்போ உள்ள எக்ஸிஸ்டிங் லாஸ் பிரகாரம் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பை ஃபாலோயிங் IVF ப்ரொசீஜர் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இது மாதிரி ஒரு கருத்தரிப்பு மையத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறையா பேஷண்ட்ஸ்க்கு இது மாதிரி நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள் இருக்குது. இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கே நாங்கள் முதல்ல அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள எஜுகேட் பண்ணிட்டு தான் நாங்கள் அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மேலும் உங்கள் சந்தேகங்களுக்கு ஆலோசனை பெறணும்னா எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். நன்றி.